அது வெயில் காலம், தண்ணி கிடையாது, சரியான சாப்பாடும் கிடைக்கல. அதனால அங்க வாழ முடியாதுன்னு மாயா கொக்கு தன்னுடைய குழந்தையை கூட்டிக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. அது ரொம்ப தூரம் பறந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வந்துச்சு. அப்போ மாயா கொக்கு அங்க மைனா அப்படிங்கிற ஒரு காக்கா லக்கேஜோட நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்துச்சு. அப்போ அது, யாராச்சும் இருக்கீங்களா, இங்க லக்கேஜ் எடுத்துட்டு போறதுக்கு யாராச்சும் கிடைப்பாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அங்க சிரி அப்படிங்கிற ஒரு கலர் குருவி வந்துச்சு. அது, இந்த பெட்டியை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தா எவ்வளோ கொடுப்பீங்க? நான் ஒரு 20 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. என்னது 20 ரூபாவா? என்னங்க நீங்க, இவ்வளோ லக்கேஜ் இருக்குது, எந்த காலத்துல இருக்கீங்க? அப்படியெல்லாம் அவ்வளோ கம்மி விலைக்கே யாருமே எங்கேயும் கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு மைனா, சரி சரி, அப்படின்னா நான் 50 ரூபா கொடுக்குறேன், இப்போ லக்கேஜ் எடுத்துகிட்டு வர முடியுமா சொல்லுங்க. அதுக்கு அது, 100 ரூபா கொடுக்குறதுன்னா சொல்லுங்க, 50 ரூபாவுக்கு நான் யாரும் லக்கேஜ் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. நீ இல்லைனா நான் வேற ஆளை பார்த்துக்கிறப்போ அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் சரி அங்கேருந்து வேற இடத்துக்கு போயிடுச்சு. அதை எல்லாத்தையும் கேட்ட கொக்கு உடனே மைனா பக்கத்தில் போச்சு. மேடம், நான் உங்களுடைய லக்கேஜை தூக்கிட்டு போகிறேன், எனக்கு 50 ரூபா போதும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு மைனா, நான் 50 ரூபா தான் கொடுப்பேன், அப்புறம் அங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது, 10 ரூபா கூட சேர்த்து கொடுங்க அப்படின்லாம் கேட்டால் கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன். அதுக்கு மாயா, நான் அப்படியெல்லாம் கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் குழந்தைய வயிற்றில் கட்டிக்கிட்டு மைனாவோட லக்கேஜை தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. மைனா காக்கா வழி காட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ மாயா கொக்கு அதுக்கு பின்னாடியே வீட்டுக்கு போயிடுச்சு. இந்தாங்க 50 ரூபா அப்படின்னு கொடுத்துச்சு மைனா. ரொம்ப நன்றின்னு சொல்லி அந்த 50 ரூபா வாங்கிக்கிட்டு குழந்தையை கூட்டிக்கிட்டு மாயா ஒரு ஹோட்டலுக்கு போச்சு. அங்கே கழுகு இருந்துச்சு. இங்கே சாப்பிட என்னங்க இருக்கு? மேடம், சாப்பிட இட்லி மட்டும்தான் இருக்கு, வேணுமா? ஒரு பிளேட்டு எவ்வளோங்க? அதுக்கு அந்த கழுகு, ஒரு பிளேட் 20 ரூபா அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ மாயாவும் ஒரு பிளேட் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த இட்லியை கொஞ்சம் குழந்தைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அவளும் சாப்பிட்டா. அப்போ அவள் அந்த ஆள்கிட்ட, இந்த ஹோட்டலில் ஏதாச்சும் வேலை கிடைக்குமா சொல்லுங்க, எனக்கு பணம் எதுவும் வேண்டாம், என் குழந்தைக்கு 3 வேளை சாப்பாடு போடுங்க, எனக்கு 2 வேளை மட்டும் போட்டால் போதும். இப்போ பிஸ்னஸ்லாம் அவ்வளோ நல்லா போலங்க, தேவைப்படுச்சுன்னா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அது சரி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போச்சு. அங்கே வரவங்க போகிறவங்க கிட்ட இருக்கிற லக்கேஜ் எல்லாத்தையும், கம்மி விலை தான், நான் உங்களுக்கு லக்கேஜை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசி எடுத்துகிட்டு போச்சு. கம்மி விலை தான் அப்படிங்கிறதுனால பறவைகள் எல்லாருமே மாயா கிட்டேயே அவங்களுடைய லக்கேஜை தூக்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்ததும் சிரி அப்புறம் லில்லிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்க, யார் இவ, புதுசாக இருக்காளே, இவ பாட்டுக்கு வந்தா கம்மி விலையில் லக்கேஜ் தூக்குறா, எல்லாரும் அவகிட்டேயே கொடுக்குறாங்க, நமக்கு பிஸ்னஸே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அந்த கொக்கு கிட்ட போனாங்க. ஏய், யார் நீ, பார்க்க புதுசாக இருக்க, கம்மி விலையை வாங்கிக்கிட்டு எங்கள் வயிற்றுலே அடிக்கிறியா நீ அப்படின்னு கேட்டுச்சு. ஐயோ, நான் எதுக்காகங்க அப்படியெல்லாம் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, அவன் பசி தாங்க மாட்டான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்க, கம்மி விலையாக இருந்தால் என்ன, 1 ரூபா 2 ரூபா கொடுத்தா கூட என் குழந்தையோட பசிக்காத தேவைப்படும் தானே, எப்படியோ 4 காசு சம்பாதிச்சா எங்கள் வயிறு நிறையும் அப்படிங்கிற ஆசை தான். அதுக்கு அவங்க, அதுக்கெல்லாம் எங்கள் இடம் கொடுக்க முடியாது, மரியாதையாக போயிடு, இல்லைனா நாங்கள் என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்னு மிரட்டினாங்க. அப்போ மாயாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் சரி அப்படின்னு சொல்லி அவள் வெளியே போயிட்டான். அதுக்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அவள் சாப்பிட்டு கொஞ்சம் குழந்தைக்கும் கொடுத்தா. ஆனால் இப்போ மாயா கிட்ட சுத்தமாக பணம் கிடையாது, அதனால் அவள் தெருவில் நின்று பிச்சை எடுக்க ஆரம்பித்தான். அப்போது மைனா காக்கா அந்த பக்கமாக வந்துச்சு. ஹேய், அன்னைக்கு லக்கேஜ் தூக்குனே அந்த பொண்ணு தானே நீ? ஆமாம், இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுக்கு மாயா, என்ன பண்ணுறது, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு நான் தடையாக இருக்கேனா, கம்மி விலையை வாங்கிக்கிட்டு அவங்க வயிற்றில் அடிக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால தான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு அழுதுக்கிட்டு அங்கே என்ன நடந்துச்சோ எல்லா விவரத்தையும் சொல்லிச்சு. அதை கேட்டதும் மைனா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச தோழி ஒருத்தி இருக்கா, அவளோட பேரு சோனி, அவ ரொம்ப நல்லவ, அங்கே நிறைய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு ஹோட்டலில் உனக்கு வேலை கிடைக்கும், அதனால என் கூடவே நீ வரியா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு மாயா கொக்கும் சரி அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு அவங்க அங்கே போனாங்க. அப்போ மைனா மாயாவை பற்றி சொல்லிச்சு. அதை கேட்டதும் சோனி, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, இங்கே எனக்கு வேலை செய்ய ஆட்கள் தேவைப்படுறாங்க, நீ இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. மாயா சரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த ஹோட்டலில் காலையிலேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சுது. டேபிளை க்ளீன் பண்ணிச்சு, சேரை அழகாக வச்சுது, அந்த இடத்தையே நல்லபடியாக சுத்தம் பண்ணிடுச்சு. இது எல்லாத்தையும் பார்த்த சோனி, நீ உண்மையிலே நல்லா வேலை பார்க்குற, உனக்கு சாப்பாடு மட்டும் இல்லை, அது கூடவே நான் காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துச்சு.
மாயா அங்க தன்னுடைய குழந்தைய பார்த்துக்கிட்டு சந்தோஷமா தான் இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது சமையல் செய்யற கழுகுக்கும் சோனிக்கும் ஏதோ ஒரு பெரிய சண்டை ஆயிடுச்சு. அந்த சண்டையிலேயே அவன், இனி என்னால இங்க இருக்க முடியாது, நான் கிளம்புறேன். திடீர்னு கிளம்புறேன்னு சொன்னா எங்களுக்கு நஷ்டமாயிடாதா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டு தானே போகணும். நீங்க சம்பளத்தை ஏத்த சொன்னா மட்டும் ஏத்த மாட்டீங்க, நாங்க மட்டும் நீங்க கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வரணுமா? அதுக்கு சோனி, நீ ரெண்டு நாளா தானே கொஞ்சம் சம்பளத்தை அதிகமாக்குங்கன்னு சொல்ற, நான் தான் பாத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுக்குள்ள அடம் பிடிச்சுக்கிட்டு சமையல் வேலையை பண்ணாம பணம் அதிகமாக்கி கொடுங்கன்னு கேட்டா எப்படி சொல்லு? அதுக்கு கழுகு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் சம்பளம் ஏற்றி கொடுக்கவும் வேணாம். எனக்கு 80,000 சம்பளத்தில் வேலை வந்திருக்கு, நான் அங்கேயே போகிறேன். நீங்கள் கொடுக்குற 30,000 விட அது ரொம்பவே பெருசு எனக்கு அப்படின்னு சொல்லிச்சு. அப்படின்னு அது அங்கேருந்து போக பார்த்துச்சு. இப்படி திடீர்னு கிளம்புனா நான் என்ன பண்ணுறது? இப்படி பண்ணனா இப்போ வரைக்கும் வேலை செஞ்ச 10 நாள் சம்பளம் கொடுக்க மாட்டேன். உங்கள் சம்பளத்தை நீங்களே வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்பி போயிடுச்சு. பாவம் சோனிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. அப்போ மாயா அங்கே வந்து, அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நான் வேணா சமையல் செய்யட்டுமா, நான் பிரியாணி ரொம்ப நல்லா செய்வேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு சோனி சந்தோஷமா, உண்மையாவா? அப்படின்னா நீயே போய் செய்ப்போ அப்படின்னு சொல்லிச்சு. குக்கு சிக்கன் பிரியாணி, மீன் பிரியாணி, இப்படி விதவிதமான பிரியாணி செஞ்சுது. முதல் நாளே கடையில் பயங்கரமான கூட்டமும் வர ஆரம்பிச்சுது. அவ்வளோ அருமையாக சூப்பராக சமைச்சுக்கிட்டு இருந்தது குக்கு. அந்த ஹோட்டல் இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு, நிறைய லாபமும் அங்க கிடைக்க ஆரம்பிச்சுது. அதனால சோனி மாயாவுக்கு காசு மட்டும் கொடுக்காம அதுக்காக ஒரு சொந்த வீட்டையும் கட்டி கொடுத்துச்சு. மாயா சோனியோட ஹோட்டல்ல சமையல்காரிய வேலை பார்த்துக்கிட்டு அதோட சொந்த வீட்டுல சந்தோஷமா குழந்தை கூட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அது ஒரு பெரிய குளம். அந்த குளத்துக்கு எப்பவுமே மாயா அப்படிங்கிற ஒரு கொக்கு வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கும். அது அந்த குளத்துல இருக்கிற மீனை பிடிச்சிட்டு போய் தன்னுடைய குழந்தைங்களுக்கும் கொடுத்து அதுவும் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அதோட தோழனான புரூஸ்லி அப்படிங்கிற கழுகு, தோழியே நீ ரொம்ப கஷ்டப்படுற, தனியா இருந்துகிட்டு உன் புருஷனுக்கும் உடம்பு சரியில்லை, பாவம் தனியா இருந்து குழந்தைங்களையும் பாத்துக்கிற, உன்னை பார்த்தா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கவலையா இருக்கு. இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? என் புருஷனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால அவரால் வேட்டைக்கு போக முடியல, அதனாலதான் நான் வேட்டையாடி பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். அதுக்கு கழுகு, ஆமா ஆமா, ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தேன். இனி அடுத்து வரப்போறது வெயில் காலம் இல்லையா, வெயில் காலத்துல இந்த குளம் வத்தி போயிடும், அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? அந்த நேரத்துல எப்படி வாழ்றது அப்படிங்கறத யோசிச்சு பாரு. இந்த குளம் இல்லைன்னா என்ன? இப்போ இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஆத்துக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வரேன், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல நீ இந்த அளவுக்கு கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்னமோ நான் உனக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு வந்தேன், ஆனா நீ என்னமோ வேண்டா வெறுப்பா பேசிக்கிட்டு இருக்க, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு அங்கிருந்து போயிடுச்சு. அப்ப மாயா மனசுக்குள்ள யோசிச்சுது, அட உண்மையிலே என்னுடைய நல்லதுக்கு தான் அவன் சொல்ல வந்தானா, நான் தான் தேவையில்லாம அவனை தப்பா பேசிட்டேனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து பறந்து தன்னுடைய கூட்டுக்கு போயிடுச்சு. நாட்களும் நகர்ந்துச்சு. ஒரு நாள் கழுகு தனியா சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அட என்ன இவன் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பக்கத்துல போச்சு. என்னாச்சு உனக்கு? எதுக்காக இங்க தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா சொல்லு என்கிட்ட. எனக்கு தோழிகள்னு யாருமே இல்ல, ஆனா உனக்குதான் மைனா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிச்சு. ஆமா ஆமா, எனக்கு மைனா இருக்குதா, ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நாங்க பாத்துப்போம். உனக்குதான் சோனி, சிரி, லில்லி மூணு பேர் இருக்காங்களே, அவங்க பார்க்கவே முடிய மாட்டேங்குதே. அவங்க எல்லாரும் எங்க போயிட்டாங்க? உன்னுடைய தோழிகள் தானே? ஆமா, அவங்க என்னுடைய தோழிகள் தான். அவங்கள காணோம் அப்படின்னு தான் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில ஏதாவது கஷ்ட நஷ்டம் இருந்தா நான் அவங்க கூட தான் அதை பகிர்ந்துப்பேன், ஆனா இப்போ அந்த மாதிரி பேச அவங்க என் கூட இல்லல்ல அப்படின்னு அது அழ ஆரம்பிச்சது. ஐயோ சும்மா இரு தோழனே, எதுக்காக நீ இப்ப அழுதுட்டு இருக்க? சரி இனிமே நான் அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு சமாதானப்படுத்துச்சு. அதை கேட்டதுமே கழுகு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. சரி தோழியே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிச்சு. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நல்ல நட்பு உருவாச்சு. அப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. ஒரு நாள் மைனாவும் மாயாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது லில்லி குருவி அந்த பக்கம் வந்துச்சு. லில்லி அவங்க கூட பேச ஆரம்பிச்சது. அப்படி அவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன லில்லி எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஆமா சோனி சிரி ரெண்டு பேரும் காணுமே, எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அது ஏதோ ஒரு பதில சொல்ல வரும்போது திடீர்னு அந்த கழுகு அங்க வந்துச்சு. அது மாயாவை பார்த்து, மாயா என்னாச்சு, எதுக்காக இப்படி சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சு.
அதுக்கு மாயா அழுதுகிட்டே, எனக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு தோழனே, சரி நீ வா என் கூட வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்பி அவங்களுடைய கூட்டுக்கு போனாங்க. என்ன தோழியே, உன்னுடைய தோழி அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா, அவன் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் இல்லை, அவன் ரொம்பவே கெட்டவன். என்னுடைய தோழிகளான சோனி சிரி அப்புறம் என்னுடைய குழந்தையையும் ஏமாற்றி அவன் கொன்று தின்னுட்டான். குழந்தைங்க இறந்து போன சோக தாங்க முடியாமல் தான் என்னுடைய தோழிகள் ரெண்டு பேருமே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிச்சு. அதை கேட்ட உடனே மைனா, என்ன சொல்கிற உண்மையாவா அப்படின்னா முதல் இந்த விஷயத்த என் தோழிக்கிட்ட நான் சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லிச்சு. முதல்ல எடுத்து சொல்லு, அவன் கூட தெரிய வேண்டாம் அப்படின்னு முதல்ல போய் சொல்லு. அதுக்கு மைனாவும் சரி அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழியை தேடிக்கிட்டு போச்சு. எப்போ தேடிக்கிட்டு போனாலும் தன்னுடைய தோழி தனியாக எங்கேயும் அதோட பார்வைக்கு படவே இல்லை. அப்படியே பட்டாலும் எப்பவுமே அந்த கழுகு அது கூடவே தான் இருந்துச்சு. இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. கொக்கை பார்த்து காக்கா விஷயத்த சொல்லணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கூட கொக்கு மட்டும் அதை சரியாக கேட்டுக்கவே இல்லை. அப்போ ஒரு நாள் மாயா கொக்கு வெயில் காலம் வந்ததில் குளம் எல்லாமே வத்தி போனதில் அந்த கழுகு கிட்ட போய், தோழனே சாப்பாடுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறேன், இன்னைக்கு ரொம்ப தூரம் போனாலும் கூட எனக்கு சாப்பாடு கிடைக்கவே இல்லை. இங்கே பாரு தோழியே, என்னால் உனக்கு சாப்பாட்டை கண்ணில் காட்ட முடியும், ஆனால் அதை பார்த்தா நீ சாப்பிடுவியா அப்படிங்கிறது தான் தெரியல. நீ ஏன் அப்படி யோசிக்கிற தோழனே, எனக்கு உண்மையிலே ரொம்ப பசிக்குது, இப்போ நீ காட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னா என் கூடவா, நான் உனக்கு சில பறவைகளோட குட்டிங்களை காட்டுறேன், அவங்கள சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருப்பாங்க தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு சுவையான சாப்பாட்டை இந்த ஜென்மத்தில் நீ சாப்பிட்ருக்கவே மாட்ட அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்டதுமே மாயா, என்ன சொல்கிற அப்படியா, அப்படின்னா உடனே வா, என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மைனா காக்காவோட கூட்டுக்கு போனாங்க. அங்கிருந்த குழந்தைங்களை பார்த்து மாயா, என்ன இது, என்னோட தோழியோட பசங்க மாதிரி தெரியுதே, இப்படி பாவ செயலை செய்யறது சரிதானே சொல்றியா, இத பாவ செயல்னு நீ எதுக்காக யோசிக்கிற, உனக்கு பசிக்குது அதனால நீ இப்படி எல்லாம் செய்யற, அதனால இதுல எந்த பாவமும் இல்ல, நான் சொல்றது செய். ஆனாலும் அதுக்கு மனசு கேட்கல, வேண்டாம் வேண்டான்னு மறுபடியும் சொல்லுச்சு. ஆனா கழுகு மட்டும் விடாம அதோட மனசை மாத்தி அந்த ரெண்டு குட்டிங்களையும் அவங்க ரெண்டு பேருமே வயல கடிச்சுக்கிட்டு அங்கிருந்து எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நெருப்பு மூட்டி அந்த காக்காவோட குழந்தைங்கள அதுல வேக வச்சாங்க. ஐயோ வலிக்குது, ஐயோ எரியுது, அம்மா எங்கம்மா இருக்கீங்க காப்பாத்துங்க, ஐயோ எரியுது, ஐயோ எங்களுக்கு ரொம்பவே எரியுது. ஆனாலும் அவங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் கூட கருணையே வரல. அவங்க அதை மொத்தமா வேக வச்சு அதை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் சாப்பிடவும் தயாரானாங்க. நீ சொன்னது உண்மைதான் தோழனே, உண்மையிலே இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. ஆமா ஆமா தோழியே, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்குள்ள மைனா அங்க வந்துச்சு. அங்க நடக்கிற கொடுமையை பார்த்து, மாயா அது என்னுடைய குழந்தைங்கன்னு உனக்கு தெரியும் இல்லையா, மனசாட்சியே இல்லாம என்னுடைய குழந்தைங்களை சுட்டு சாப்பிட்றியா, நீ எல்லாம் தோழியா அப்படின்னு கேட்டுச்சு. பசிச்சுது அதனால கொண்டு சாப்பிட்டேன், இதுல தப்பு எதுவும் எனக்கு பெருசா தெரியல. சி இவன் கூட சேர்ந்து சேர்ந்து நீ ரொம்பவே கெட்டு போயிட்ட, கடவுள் கண்டிப்பா இதுக்கான தண்டனையா உனக்கு கொடுப்பாரு, அப்போ உனக்கு தெரியும் இந்த வலினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைனாங்கிறது பறந்து போச்சு. நாட்களும் நகர்ந்துச்சு. ஒரு நாள் அந்த கழுகு அந்த கொக்கோட குழந்தைங்களையும் சாப்பிட்றச்சு. அப்போ அந்த கொக்கு, நம்பிக்கை துரோகி, என்னுடைய குழந்தைங்களே கொண்டு திங்கிறியா, ஒண்ணு போய் நம்மன பாரு, என்ன சொல்லணும். நம்பிக்கை துரோகத்தை பத்தி நீ பேசுறியா, நீ மைனாவோட குழந்தைங்கள கொண்டு தின்னப்போ தெரியலையா, இப்போ எனக்கு பசிச்சது அதனால கொண்டு தின்ன, இதுல என்ன தப்பு அப்படின்னு அங்கிருந்து போயிடுச்சு. கொக்கு தான் செஞ்ச தப்புக்கு பெரிய தண்டனையா கடவுள் கொடுத்துருக்கான், இதெல்லாம் எனக்கு வேணும் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு.